மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்திலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காரில் அரக்கோணம் சென்று கொண்டிருந்தனர். கார் உளுந்தூர்பேட்டை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். மதுரையில் பாதாள சாக்கடை குழாய் இணைப்பின்போது மண் சரிவில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஒப்பந்த நிறுவன உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் உள்ள அசோக் நகர் 2வது தெருவில் பாதாள சாக்கடை குழாய் இணைப்பு பணி நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த தொழிலாளி சக்திவேல் என்பவர் உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சக்திவேலின் சகோதரர் மணிகண்டன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் ஒப்பந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அசோகன், மேலாளர் சுபாஷ் சந்திர போஸ், சூப்பர்வைசர் ரவிக்குமார் ஆகிய 3 பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர்களை எந்தவித பாதுகாப்புமின்றி அஜாக்கிரதையாக பணியில் ஈடுபடுத்தியதாக போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 3 பேரை கடித்து குதறியதால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட கரடி உயிரிழந்தது. கடந்த 6ஆம் தேதி கருத்தலிங்கபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்த மசாலா வியாபாரி வைகுண்டமணி என்பவர் பெத்தான்பிள்ளை குடியிருப்பு என்ற கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையின் குறுக்கே வந்த ஒற்றை கரடி அவற்றை கடித்து குதறியது. அவரை காப்பாற்ற முயன்ற நாகேந்திரன் மற்றும் சைலப்பன் ஆகியோரையும் கரடி கடித்து குதறியது. இதில் 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த கரடி மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. 2 மயக்க ஊசிகள் கரடியின் உடலில் செலுத்தப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்ட நிலையில் அந்த கரடி இறந்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு நடை சாத்தப்படாமல் பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்று பிற்பகல் முதல் சந்திர கிரகணம் நடைபெறுவதால் பல கோவில்களில் நடை சாத்தப்பட்டு சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் கோவிலை சுத்தம் செய்து பூஜைகள் செய்த பின்னர் பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கப்படும். ஆனால் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு நடராஜர் திருக்கோயிலில் எப்போதும் போல் சந்திர கிரகண நேரத்திலும் நடை திறந்திருக்கும் என்பது சிறப்பம்சமாகும். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடை சாத்தப்பட்டுள்ளது. காலை 9:30 மணி அளவில் இருந்து இரவு 7:30 மணி வரை நடை சாத்தப்பட்டிருக்கும். சந்திர கிரகணம் இன்று மதியம் 2:39 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 6:19 மணி வரை நிகழ்கிறது. இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவை அருகே எலிக்காய்ச்சலுக்கு 5 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள பனிக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 5 மாத கர்ப்பிணியான வனிதாவுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் பொள்ளாச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். காய்ச்சல் ஓரளவு சரியான நிலையில் வீடு திரும்பிய வனிதாவுக்கு மீண்டும் உடல்நிலை மோசமானதால் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவர் வசித்த பனிக்கம்பட்டியில் உள்ள மக்களுக்கு சுகாதாரத்துறையினர் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.